வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃப்ரை, சிம்பிளான ஒரு ஃப்ரை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஹாப்பி தாலி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு. இப்போ கொஞ்சம் சேனைக்கிழங்கு சீசன் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சேனைக்கிழங்கு ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து புளி சேர்ப்பேன் கொஞ்சம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் நமைச்சல் தன்மை இருக்கும் இல்லையா சேனைக்கிழங்கு கருணக்கிழங்குக்கெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி, பெப்பர்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வாசனையாக. தேவையான அளவு உப்பு. இப்போது சேனைக்கிழங்கு வந்து நீங்கள் அப்படியே முழுசாகவே வந்து இதை என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வேக வச்சு ஆற வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேனைக்கிழங்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த புளியெல்லாம் சேர்க்குறோம். இந்த மாதிரி உரித்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகாப்பொடி, இது வந்து 200 கிராம் சேனைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் நல்லா திக்காக நம்ம புளி கரைசலை சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பாருங்கள், இப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணால் அது மேலே எல்லா மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போது அதில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம தேவையான விஷயத்துக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கல்லுப்பு வாங்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு. இப்போது இந்துப்பு நிறைய கிடைக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் சால்ட்டும் வருது, கல்லுப்பும் வருது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சேனைக்கிழங்குல எல்லாமே படுற மாதிரி நம்ம உப்பு போட்டு பெப்பர் போட்டு மிளகாப்பொடி போட்டு எல்லாம் நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படி ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தவாவில் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து உங்களுக்கு தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால நான் ஆயில் ரொம்ப கன்சியூம் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நிறைய தேவைப்படும். ஸோ நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சேனைக்கிழங்கை அதில் போட்டு இப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும். அப்புறமா வேணுன்ற பொழுது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா சேனைக்கிழங்கையும் இப்போது தவாவில் போட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் காரமாக கிறிஸ்பியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பருப்புக்கு, சாம்பாருக்கு, தை சாதத்துக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறதுன்னா, எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம கிடைக்கும் போது அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் விட்டமின்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ எல்லாமே நம்ம ஒரு ஒரு காய்கறியில் ஒன்று ஒன்று இருக்குது. நம்ம ரொட்டீனாக உருளைக்கிழங்கு அதையே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க, இப்போ சேனைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சாப்பிட ரெடியாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி தவாலேயே சிம்பிளாக ஃப்ரை பண்ணிக்கலாம், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு கடாயில். ஸோ ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு நம்ம சேனைக்கிழங்கு ஃப்ரை பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.